ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு ஏகே இன் தமிழ் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன இன்ஃபர்மேஷனை பற்றி பார்க்க போகிறோம்னா உங்களுடைய பசங்கள் எல்கேஜி அல்லது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் நீங்கள் புதுசாக அட்மிஷன் போட இருக்கீங்க வரக்கூடிய கல்வி ஆண்டில் நீங்கள் சிபிஎஸ்சி ஸ்கூலாக இருக்கட்டும் அல்லது ப்ரைவேட் ஸ்கூலாக இருக்கட்டும் நீங்கள் வந்து இலவசமாக எல்கேஜி டு எயித்து வரைக்கும் நீங்கள் இலவசமாக எந்த ஒரு ஃபீஸுமே பே பண்ணாமல் படிக்க வைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆர்டின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தாலோ அல்லது நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற பயனுள்ள தகவலை வந்து உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்காக இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் கொண்டு வரப்பட்ட ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷன் சொல்லக்கூடிய ஒரு ஸ்கீமை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா டிஎன் ஸ்கூல் வெப்சைட்டில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க ஆர்டியை பற்றி இப்போ ஆர்டி அந்த இந்த பேஜுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ இதில் உள்ள வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் ஆர்டியில் வந்து இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் அதாவது ஒவ்வொரு ஸ்கூலும் ஆர்டியில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய ஒவ்வொரு கிளாஸ் எல்கேஜி அண்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் இட இடஒதுக்கீடு வந்து அரசாங்கத்துக்கு வந்து இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து சே சேர்க்கையை வந்து சேர்க்கணும்னு சொல்லிட்டு ரூல் கொண்டு வந்திருக்காங்க இந்த ரூல் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி ஸ்கூல் கிடையாது ஒன்லி ப்ரைவேட் ஸ்கூல் மட்டும்தான் ஆனால் இந்த ஆண்டு போன ஆண்டுலாம் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி ஸ்கூலை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிபிஎஸ்சி ஸ்கூல்லேயே நீங்கள் அட்மிஷன் போடணும் நினச்சாலும் இந்த ஆர்டியில் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆர்டினால் என்ன பற்றி சார்ட்டாக பார்ப்போம் அதாவது சிபிஎஸ்இ ஸ்கூலாக இருக்கட்டும் அல்லது பிரைவேட் ஸ்கூலாக இருக்கட்டும் எல் அல்லது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அதிகபட்சம் நம்ம வந்து எல்கேஜில் தான் அட்மிஷன் போடுற மாதிரி இருக்கும் பெரும்பான்மையான ஸ்கூல்கள் வந்து எல் கேஜிலருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ எல்கேஜிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் பட்சத்தில் வந்து நம்ம எல் கஜிலேருந்து அட்மிஷன் போட முடியும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகின ஸ்கூல் இருந்தால் மட்டும் தான் நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு அட்மிஷன் போட முடியும் ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்டில் சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் நம்ம செலக்ட் பண்ணும்போது ஸ்கூல்ஸ் வந்து காட்டாது அது காரணம் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் வந்து நிறைய ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகாது தான் ஸ்டார்ட் ஆகும் ஸோ மோஸ்ட்லி வந்து எல்கேஜி ஜாயின் பண்ணக்கூடிய பேரண்ட்ஸ் வந்து அந்த சில்ட்ரன்ட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோ மஸ்ட்டாக நீங்கள் வந்து பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா எயித்து வரைக்கும் நம்ம ஃப்ரீயாக எந்த ஒரு ஃபீஸுமே கட்ட வேண்டாம் ஆனால் ரெண்டு ஃபீஸ் மட்டும் நம்ம கட்டுற மாதிரி வரும் என்னதுன்னா இங்கேருந்து நம்ம பசங்களை வந்து வேன்லையோ இல்லை ஆட்டாலே அனுப்பும்போது வந்து ஒரு ஃபீஸ் கட்டுற மாதிரி வரும் அதே மாதிரி புக் ஃபீஸ் வந்து கண்டிப்பாக கட்டற மாதிரி இதை தாண்டி அட்மிஷன் ஃபீஸோ இல்லை வேறு எந்த ஃபீஸோ வந்து ஸ்கூல்லேருந்து இருந்து கேட்க மாட்டாங்க அரசாங்கத்துலேருந்து பே பண்ணிடுவாங்க ஒவ்வொரு எல்கேஜி இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸுக்குமே வந்து அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட அந்த பர்சன்டேஜ் வந்து இருபத்தஞ்சி பெர்சன்டேஜ் வந்து அரசாங்கம் நியமிக்கக்கூடிய அந்த பசங்களை தான் அவங்க வந்து அட்மிஷன் போட்டு ஆகணும் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்கேஜியோ அல்லது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே உங்கள் பசங்களை வந்து நீங்கள் அட்மிஷன் பண்ணுறாருந்தா எல்கேஜி படிக்கக்கூடிய பசங்களுக்கு வந்து ஏஜ் வந்து நாலாக இருக்கணும் அதே மாதிரி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய பசங்களுக்கு வந்து ஏஜ் வந்து அஞ்சாக இருக்கணும் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு வந்து நாலு அஞ்சு இருக்கும் பட் வந்து அவங்க ஒரு டேட் சொல்லுவாங்க இந்த டேட்டுக்குள்ளே இருந்து இந்த டேட்டுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க மட்டும்தான் அட்மிஷன் போடுற மாதிரி இருக்கும் அது வந்து நான் நோட்டிபிகேஷன் வந்தோடனே அப்லோட் அப்ளை பண்ணுற வீடியோ போடுவேன் அதில் வந்து அந்த ஏஜ் வந்து கொடுத்துருப்பாங்க அப்போ நம்ம பார்ப்போம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி அதாவது யார் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த பையனுடைய ஃபோட்டோகிராஃபி அவங்க ஒரு சைஸ் சொல்லியிருக்காங்க அந்த சைஸ்க்குள்ளே இருக்கணும் அதேமாதிரி பெர்த் சர்டிஃபிகேட் சரிங்களா பிறந்த சர்டிஃபிகேட் வேணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பையனுடைய ஆதார் கார்டு வேணும் அதே மாதிரி இன்கம் சர்டிஃபிகேட் இன்கம் சர்டிஃபிகை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பையன் பேர்லையும் இருக்கலாம் அல்லது பேரண்ட்ஸ் பேரிலே இருக்கலாம் ஏன்னா ஃபேமிலி டீடெயில் ஃபுல்லாகவே வந்ததுனால யார் பேரில் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது அது போக அந்த இன்கம் சர்ட்டிஃபிகேட் வந்து அதிகபட்சம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு லட்சம் அதிகபட்சம் இரண்டு லட்சம் இருக்கணும் குறைஞ்சபட்சம் எத்தனை நாள் இருந்தாலும் தான் இதில் வந்து நூறு சந்தேகம் வரும் என்னென்னா அரசாங்கத்தில் கவர்மெண்ட் ஜாப் வேலை செய்வாங்கள்ல அவங்க அப்ளை பண்ணலாமா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் ஆனால் அவங்களுடைய இயர்லி சேலரி வந்து எதுக்குள்ள இருக்குன்னா இந்த ரெண்டு லட்சத்துக்குள்ள இருக்கணும் அதிகபட்சம் ரெண்டு லட்சம் இல்லைன்னா அதுக்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா போன வருஷம் அதுக்கு முன்ன போன வருஷத்துக்கு முன்னே வருஷலாம் பார்த்திங்கனா சிபிஎஸ்சி ஸ்கூல் கிடையாது போன வருஷத்துல இருந்து அந்த சிபிஎஸ்சி ஸ்கூலை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிவிகேட் வந்து கண்டிப்பாக வேணும் அதாவது என்ன ஜாதி ஜாண்டுதான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து எதாவது டிசபிலிட்டி இருந்துச்சுன்னா ஸ்பெஷல் கேரக்டர் இருந்துச்சுன்னா அந்த சர்டிஃபிகேட் வச்சு நம்ம வந்து அப்ளை பண்ணுறாரு வந்து அப்ளை பண்ணலாம் எல்லா கேட்டகரி அதாவது எஸ்டிஎஸ்டி பிசி எம்பிசி எல்லாேருமே வந்து இந்த ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ணலாம் கண்டிப்பாக இதுக்கு வந்து நம்ம போன முறையே வந்து அப்ளை பண்ணுறதுக்கான எப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற அந்த லிங்கை நீங்கள் அது எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு பாருங்கள் இந்த வருஷம் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை மேபி இன்னும் ஒரு ஒன் அண்ட் டூ வீக்கில் வந்து டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் அனௌன்ஸ் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து வீ டேட் அனவுன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான வீடியோ எப்படி அப்ளை பண்ணுற வீடியோ சொல்லிட்டு கண்டிப்பாக நான் போடுறேன் அது போக பார்த்தீங்கன்னா ஒரு சில மைனஸ்லாம் இருக்குது இதை அப்ளை பண்ணும்போது நம்ம எல்கேஜியில் வந்து அட்மிஷன் போட்டுருவோம் ஃபிஃப்த்து வரைக்கும் தான் ஒரு சில ஸ்கூல் இருக்கும் நம்ம ஃபிஃப்த்துக்கு அப்புறம் சிக்ஸ்த் வந்து ஒரு ஸ்கூலில் சேர்க்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்டி ஸ்கீமில் எடுக்க மாட்டாங்க அது வந்து கண்டிப்பாக ஆர்டி ஸ்கீமில் எடுக்கணும் அது ஆர்டிக்கான ஒரு நம்பர் இருக்கும் அது நீங்கள் ஓல்டு ஸ்கூலில் வாங்கி நியூஸ் ஸ்கூலில் வந்து நீங்கள் அட்மிஷன் போடும்போது அந்த ஆர்டி நம்பரை கொடுத்து அட்மிஷன் போடுங்க அப்படின்னா எயித்து வரைக்கும் ஃப்ரீயாக படிக்க போது வீடியோ உங்களுக்கு ஒரு பிடிச்சிருந்துச்சுனால லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் எதுவும் உங்களுக்கு சந்தேகம் கீழே கமெண்ட் பண்ணுங்க அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க